கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் நாகர்கோவில் ரோட்டரி சங்கம் இணைந்து வழக்கமாக நடத்தும் இரத்த தான முகாம் நாகர்கோவிலில் உள்ள ரோட்டரி சங்கத்தில் நடைபெற்றது. இதில் அரசு கல்லூரியைச் சேர்ந்த 73 மாணவ மாணவியர் இரத்த தானம் வழங்க வருகை தந்திருந்தனர். அப்போது இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு வார்டில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட 2 பெண்களுக்கு 3 யூனிட் பி நெகட்டிவ் இரத்தம் உடனடியாக தேவைப்பட்டது. எதிர்பாராத விதமாக அரசு இரத்த வங்கியில் இரத்தம் இருப்பு இல்லை என கையை விரிக்க உடனடியாக இரத்தம் கிடைத்து உயிரை காப்பாற்ற முடியுமா என சந்தேகம் எழுந்தது. தக்க சமயத்தில் கடவுள் கண் திறந்ததைப் போல இரத்த தான முகாமிலிருந்த மாணவ மாணவியர் இரத்த தானம் கொடுத்து இரு உயிர்களையும் காப்பாற்றினர். உரிய நேரத்தில் இரத்தம் வழங்கி உயிர்களை காப்பாற்றிய மாணவ மாணவியரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதோடு பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது. தொடர்ந்து இரத்த தான முகாமை நடத்தி வரும் ஒருங்கிணைப்பாளர்களோ இந்த சம்பவத்தால் உணர்ச்சி வசப்பட்டதோடு அனைத்து மாணவ மாணவியரும் இரத்த தானம் செய்வதை ஒரு சேவையாகவும் கடமையாகவும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மொத்தத்தில் காலத்தினார் செய்த உதவி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது. உரிய நேரத்தில் கிடைக்கும் உதவியானது எவ்வளவு முக்கியமானது என்ற வள்ளுவரின் குரல் இது போன்ற சம்பவங்களுக்கு கனக்கட்சிதமாய் பொருந்தி போகிறது. தாங்கள் வழங்கும் இரத்தம் உயிரை காப்பாற்றும் என அறிந்து மாணவ மாணவியர் இரத்த தானம் வழங்க வந்திருந்தார்கள் என்றாலும் அந்த கணமே 2 உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த உடனே உரிய நேரத்தில் இரத்தம் வழங்கி 2 உயிர்களையும் மீட்டு கொண்டு வந்த சம்பவம் அந்த மாணவ மாணவியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நெஞ்சில் நிறைந்திருக்கும். தொடர்ந்து இரத்த தானம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் அவர்களுக்கு ஆழமாக விதைத்திருக்கும்.